ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ் ஸ்பைடர் மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் வேறு லெவலில் ஜாலியாக இருக்கும் அப்படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த ரிவ்யூஸ் அந்த ஹாலிவுட்டில் பார்த்துருப்பாங்களா அவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான எதிர்பார்ப்பு டப்பிங்லாம் சூப்பராக உறுதி இங்கேயும் அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களை கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன், வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸ்பைடர் மேன் படம் அல்ட்ரா தலைவா, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய கிடைச்சிருக்கு. குட்ரோ நல்லா நல்லா படத்தில் பாட்டு தான் ஆக்சுவலி அது புதுசாக இருந்து நாங்கள் பார்க்கும்போது தெரியாது, திடீர்னு இப்போ ஸ்பீட் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. தெரியல பார்க்கலாம், அடுத்த ஸ்பைடர்மேன்ல வரும்போது தெரிஞ்சிடும். இந்த பார்ட்ல ரெண்டு மூணு ஸ்பைடர்மேன் வரதா சொல்லிருக்காங்க. அது காஸ்டியூம் மட்டும் மாறும், ஒரு காஸ்டியூம் ஒரே ஆள் தான். இதுல வந்து வேணாம் வர மாதிரி கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பல எதுவும் வரல, பிளாக் சூட் போட்டுதான் வரதான், வேற எதுவும் இல்லை. காமெடியாவும் இருக்கு ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு. அப்லா இல்லை ஜி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்பைடர்மேன் படம், ஸ்பைடர்மேனுக்காக மட்டும் பார்க்க. சூப்பர் மூவி வாஸ் ஆசம் ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் எண்ட் கேம் ஸோ மெனி பீப்புள் வில் திங்க் லைக் நத்திங் இஸ் தேர் ஆஃப்டர் திஸ் ஒன், பட் திஸ் திங் இஸ் லைக் ரீனோவேட்டிங், லைக் ரீகமிங் ஆஃப் எவ்ரி திங். ஸோ தே வில் ஷோ எவ்ரி திங் அபவுட் ஸ்பைடர்மேன் அண்ட் ஆல் ஹிஸ் ஆரிஜின்ஸ். தட்ஸ் த திங். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அயன் மேன் இருக்கா தெரியுங்களா, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஸ்பைடர் மேன் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்களா? Like a kind of, because like we will be not expecting much from Iron Man thing, but like you know, Spider-Man is like reflecting all the things, like he is able to do all the things whatever they're doing things by Iron Man. That's the thing. Actually the post credit scene paathinga epdi irundhuchu? Yeah we have seen the post credit scene also, like that's everything was awesome thing, like you have to watch movie, you can see that. இந்த படத்தை பார்க்கும்போது புது அவெஞ்சர்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகிற மாதிரி இருக்காங்களா? ஏன்னா பழைய அவெஞ்சர்ஸ் எல்லாருமே முடிஞ்சிருச்சு, புதுசாக ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ரெடி ஆகிற மாதிரி ஏதாவது. திஸ் வில் பி டெல்லிங் லைக் ஸ்பைடர் மேன் இஸ் அன் அவெஞ்சர், லைக் ஹி வில் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எவ்ரி அவெஞ்சர் ஓ ஹியர். ஸ்பைடர் மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் வீட்டுக்கு போயிட்டாரா? அதே ஏதோ ஒன்று வீட்டுக்கு போயிட்டாரோ சூப்பராக இருக்கும் படம், வேற லெவலில் இருக்குனாங்க. முக்கியமாக போஸ்ட் கிரெடிட் சீனை பார்க்கும்போது அயன் மேனோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கார் ஸ்பைடர் மேன் இந்த படம் ஃபுல்லாகவே. ஒரு அவெஞ்சராக பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாருன்றாங்க, அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்களாம் பப்ளிக் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா பேசி நான் பிரவீன் கே எஸ் பாய்.